ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் கோபிகா ஃப்ரம் பாரதி அகாடமி. இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் எக்கனாமிக் ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்த ஒரு கண்ட்ரியாகவும் கண் கவரும் அழகிய பிரதேசமாகவும் திகழும் மிகச்சிறிய பரப்பளவே கொண்ட நாடு தாங்க சிங்கப்பூர். சிங்கப்பூர் ஒரு காலத்தில் எக்கனாமிக்கெல்லாம் மிக பின்தங்கிய நாடாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த நாடு ஒரு சொர்க்க பூமியாக சேஞ்ச் ஆயிருக்குன்னா அதுக்கு காரணம் லீ குவான் யூ தாங்க. வாங்க இப்போ சிங்கப்பூர் சிற்பி லீ குவான் யூ பற்றி பார்க்கலாம். நவீன சிங்கப்பூரின் சிற்பி என்றும் சிங்கப்பூரின் தந்தை என்றும் அந்நாட்டு மக்களால் கொண்டாடப்படுகிறார். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் வழக்கறிஞராக பட்டம் பெற்றிருக்கிறாங்க. 20th century சுதந்திர சிங்கப்பூர் ஹிஸ்ட்ரியை தொடங்கி வைத்தாங்க லீ குவான் யூ. பிரிட்டிஷியன்ஸ் கிட்ட இருந்து சிங்கப்பூர் இண்டிபெண்டன்ட் ஆகிறதற்கு முக்கிய காரணமாக இருந்த இவர் பின்னர் மலேசியா கிட்ட இருந்து சிங்கப்பூர் தனியாக வருவதற்கும் இவர் தாங்க நடவடிக்கை எடுத்தார். 1959 இண்டிபெண்டன்ட் சிங்கப்பூரோட ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டராக பதவியேற்றார் லீ. 31 இயர்ஸாக பிளான் செஞ்சு சிங்கப்பூரை மேம்படுத்தினார். பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போதே பல பிளான்ஸை எக்ஸிக்யூட் செய்தார். கவர்மெண்ட்டை ஏமாத்தின பொலிட்டீஷியன்ஸை பனிஷ் பண்ணினார். இந்த பொலிட்டீஷியனின் ப்ராப்பர்ட்டிஸும் கண்காணிக்கப்பட்டது. லீ அவர்கள் ஆட்சியில் இருந்து விலகிய பின்னரும் சிங்கப்பூரோட இம்பார்ட்டன்ட் பொலிட்டீஷியனாக திகழ்ந்தார். 2004 to 2011 வரை இவருக்காகவே உருவாக்கப்பட்ட மத்திய உரை அமைச்சர் பதவியில் பணியாற்றினார். லீ அவர்களின் மன உறுதி, தொலைநோக்கு பார்வை, திட்டமிடும் திறன், ஆளுமை பண்புகள், ராஜதந்திரம் ஆகியவற்றை பார்த்து சிங்கப்பூர் மட்டுமல்லாமல் உலகமே வியந்தது. தன்னிகரற்ற மகத்தான தலைவர் என்றும் மாபெரும் அரசியல் மேதை என்றும் உலகத்துக்கே ஒரு வழிகாட்டி என்றும் போற்றப்படுகிறார். எதை செஞ்சாலும் பிளான் பண்ணி பண்ணணும், ஒரு நல்ல பிளானோட ஒர்க் செஞ்சால் எப்பவும் சக்ஸஸ் தான் என்பதற்கு லீ அவர்கள் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஆகவே பிளான் செய்வோம், வாழ்க்கையில் ஜெயிப்போம்.